சென்னை ஈஸ்ட் தாம்பரம் ஆன் ரோலில் அமைஞ்சிருக்க சேல்ஸுக்கு இருக்கிற நியூ இண்டிவிஜுவல் 3 BHK டூப்ளெக்ஸ் விழா தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போய் வீடோட பிளானிங், வீடோட பட்ஜெட் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு தமிழீழம், நான் உங்கள் உமா. நம்ம தமிழீழம் சேனலில் ரிவ்யூ பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டைரக்ட் லேண்ட் ஓனர் அண்ட் பில்டர்கிட்ட இருந்து ரிவ்யூ பண்ணுறதுனால ₹1 கூட நீங்கள் ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. இந்த 4 இண்டிவிஜுவல் வீடோட லேண்ட் ஏரியா 1015 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து 1224 ஸ்கொயர் ஃபீட் சைஸ் ரேஞ்சஸ்லையும், அதே மாதிரி பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா 1686 இருந்து 1985 ஸ்கொயர் ஃபீட் சைஸில் 3 BHK இண்டிவிஜுவல் டூப்ளெக்ஸ் விழா மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் அமைஞ்சிருக்க ரோடோட வித் 16 feet ரோட். இந்த 4 வீட்டில் இப்போ நம்ம ஒரு வீடோட பிளானிங் மட்டும் பார்க்கலாம். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்குற வீடோட லேண்ட் ஏரியா 1224 ஸ்கொயர் ஃபீட் சைஸ், G+1 ஃப்ளோர் சேர்த்து 1985 ஸ்கொயர் ஃபீட் சைஸில் பில்டப் பண்ணியிருக்காங்க. 15x13 சைஸில் கார் பார்க்கிங் பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் எம்எஸ்சில் மெயின் கேட், பார்க்கிங் டைல்ஸ், சம் போர்ட், காம்பவுண்ட் வால், 3 phase EB கனெக்ஷன் வசதிகளோடு இந்த வீடை பிளான் பண்ணியிருக்காங்க. வீடோட வாசல் நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியா லெவலில் இருந்து 2 steps கிரானைட் கொடுத்து எம்எஸ்ல சேஃப்டி கேட் வித் டீகுட் மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. வாசலில் இருந்து அடுத்து பார்க்கறது 18x11 சைஸில் இருக்க லிவிங் ஹால். வீடோட ஃப்ளோரிங்க்கு 4x2 ஐ கிளாசி வெர்ட்ரிஃபைட் டைல்ஸ், UPVC விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானிங் பார்த்தீங்கன்னா 933 ஸ்கொயர் ஃபீட் சைஸில் லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங் ஏரியா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ், ஒரு காமன் பாத்ரூம், ஒரு பெட்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. வாசலுக்கு ரைட் சைடில் அடுத்து நம்ம பார்க்கறது 12x10 சைஸில் இருக்கிற இந்த வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். எல்லா ரூமுக்கும் டீகுட் மெட்டீரியலில் ஃப்ரேம் வித் மெம்பரன் டோர், அதோடு கான்கிரீட்டில் லேஃப்டும் ஷெல்ஃபும் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் இருந்து வெளியே வந்து அடுத்து பார்க்கறது ஓப்பன் கிச்சன் 10x11 சைஸில் அமைச்சிருக்காங்க. கிச்சனுக்கு பக்கத்திலே வாஸ்துபடி வீடோட பின்வாசல் அமைச்சிருக்காங்க. பின்வாசலுக்கு சேஃப்டி கிரில் கேட்டோட சேர்த்து பால்கனி டோரும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. L-shape கவுண்டர் டாப்க்கு கிரானைட்டும் காட்ஸ் பிராண்டில் சிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கான தேவையான அளவுக்கு லேஃப்டும் ஷெல்ஃபும் இருக்குது. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இவங்க பயன்படுத்தியிருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லெக்ரான் சுவிட்சஸ், ரெட் பிரிக், TMT ஸ்டீல், ஆர்பிட் ஒயர், JSWR ஜுவாரி சிமெண்ட், ஏஷியன் பெயிண்ட், JK வால் பட்டி. அவுட்டர் வாலுக்கு ஃபுல்லாகவே டேம் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது லிவிங் ஹால்லே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸில் இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் செட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே 4x7 சைஸில் காமன் பாத்ரூம் இருக்குது. எல்லா பாத்ரூம்க்கும் WPC டோரோடு சேர்த்து பாரிவேர் பிராண்டில் ஃபிட்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானிங் பார்க்கலாம். ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. அதோடு SS ஆண்ட்ரெயிலிங் வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளான் பார்த்தீங்கன்னா 933 ஸ்கொயர் ஃபீட் சைஸில் ஒரு ப்ரைவேட் லிவிங் ஹால். லிவிங் ஹாலுக்கு ஆப்போசிட் சைடில் 2 bedroom வித் அட்டாச் பாத்ரூம் அண்ட் அட்டாச் பால்கனியோட பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் அடுத்து நம்ம பார்க்குறது 11x10 சைஸில் இருக்கிற பெட்ரூம். இந்த ரூம்லேயே 5x7 சைஸில் ட்ரெஸ்ஸிங்கான ஸ்பேஸ், ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே 5x7 சைஸில் அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. அடுத்து பார்க்குறது இந்த ரூம்லேயே 11x3 சைஸில் அட்டாச் பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க. பால்கனிக்கு மேட் ஃபினிஷ் டைல்ஸும் சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் இருந்து வெளியே வந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் அடுத்து நம்ம பார்க்கறது 12x15 சைஸில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். இந்த ரூம்லையும் 4x4 சைஸில் ட்ரெஸ்ஸிங் ஏரியா, 4x7 சைஸில் அட்டாச் பாத்ரூம், அதோடு 13x9 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான சிட் அவுட் பால்கனி அமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோர் ஓப்பன் டெரஸ். டெரஸோட ஃப்ளோரிங்க்கு கூலிங் ரூஃப் டைல்ஸும் ஆர்சிசியில் ஓவர் ஹெட் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எக்ஸாக்டாக சென்னை ஈஸ்ட் தாம்பரம் வேங்கைய வாசலில் ஆன் ரோடில் அமைஞ்சிருக்கு. 3 BHK and 4 BHK வீடோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1 crore இருந்து 1.25 crore வரைக்கும் இருக்கு. பிரைஸ் நெகோஷியபிள். 80% வரைக்கும் இவங்களே பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் 2 weeksல வீடு ஃபுல்லாகவே கம்ப்ளீஷன் பண்ணிடுவாங்க. பெயிண்டிங், டோர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் விழா புக் பண்ணுறவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இந்த வீடு MC பில்டர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஜெக்ட் சென்னை ஈஸ்ட் தாம்பரம், மப்பேடு, சேலையூர், மாடம்பாக்கத்திலையும் போயிட்டுருக்கு. இந்த வீடு சம்மந்தமான இன்னும் ஃபர்தர் லிஸ்ட் தெரிஞ்சிக்க வீடியோவில் ப்ளே ஆகிற டைரக்ட் பில்டர் நம்பருக்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடு சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழீழம் சேனல்.